மக்கள் குரல் டிவி சார்பாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் யுவர் ஸ்பெஷல் டைம் ஃபார் அஸ் ஃபார் அவர் மக்கள் டிவி வியூவர்ஸ். வணக்கம் மக்கள் குரல் டிவி யூஎஸ் வர்ணலத சீஃப் ரிப்போர்ட்டர் மக்கள் குரல் வந்து பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாக்கிங் என்சைக்ளோபீடியாங்க, அ கீக், அ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரோனர். பிஹைண்ட் எவ்ரி மேன் சக்ஸஸ் தேர் இஸ் அ உமன். ஆனால் இவங்களே ஒரு பெரிய பேனிட்ரியாக வளர்ந்துருக்காங்க இன் அ வெரி வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஆஸ் ஐ செட் ஏர்லியர், எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி தேவையில்லை லைஃப்பில், பி இட் எஜுகேஷன், பி இட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, பி இட் யுவர் ஆட்டிடியூட், பி இட் யுவர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி தேவை. ஒவ்வொரு மாணவனுக்கு, எவ்ரி ஸ்டூடெண்ட் நீட்ஸ் அ மென்டருங்க, குட் மென்டர். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரோனர் மிஸ்ஸஸ் உமா பச்சையப்பன் கிட்டே போய் நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐ ஹாவ் அ வெரி ஃபேமஸ் பர்சனாலிட்டி மிஸ்ஸஸ் உமா, ஆண்டர்ப்ரோனர் ஆஃப் டெம்பிள் ஸ்கூல். ஓகே, இந்த டெம்பிள் ஸ்கூலை பற்றி எங்கள் மக்கள் குரல் டிவி வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் இன்சைட்ஸ் கொடுக்க முடியுமா? வாட் இஸ் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆல் அபவுட் அண்ட் ஒய் ஷுட் அ சைல்டு ஜாயின் அண்ட் வாக் இன் டு யுவர் ஸ்கூல்? ஏன்னா வென் ஐ வாக் இன் டு யுவர் ஸ்கூல் ஐ ஃபவுண்ட் எவ்ரி திங் இஸ் வெரி ஆர்கனைஸ்ட் அண்ட் டிசிப்ளின். ஈவன் இஃப் அ சைல்டு ரன்ஸ் ஹியர் அண்ட் தேர், யூனோ ஐ சி டீச்சர்ஸ் யூனோ கண்ட்ரோலிங் தேம் அண்ட் யூனோ ஆஸ்கிங் தேம் டு சிட் இன் தேர் பிளேசஸ். இது எப்போதுமே நடக்குமா? ஏன் டெம்பிள் ஸ்கூலில் என் பிள்ளைங்க வந்து சேர்க்கணும் உங்கள் ஸ்கூலில் மேம்? அதை பற்றி எங்கள் மக்கள் குரல் டிவி வியூவர்ஸ் சொல்ல முடியுமா? வணக்கம் மக்கள் குரல் நேயர்களே. அவங்க ஸ்வர்ணலதா மேம் சொன்ன மாதிரி ஒரு கல்வி நிலையம் இல்லை ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தைக்கு படிப்பை மாத்திரம் சொல்லி கொடுக்குற ஒரு நிலையமாக இருக்கிறது அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்னோட குழந்தைங்களுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கல்வி நிறுவனங்களை போய் பார்த்து பிறகு என்ன நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்து ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தேன். ஆனால் எனக்கு இது ஒரு தொடர்ந்து தேடலாகவே இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன் வந்து ஒரு மார்க் பேஸ்டு சிஸ்டமாகவே இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இருக்கிறாங்க? அடுத்தது பெற்றோர்கள் வந்து எதை பற்றின ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய கம்பேர் பண்ணி என் குழந்தை வந்து டாக்டர், என்ஜினியர் அண்டு வேற லாயர் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குதே ஒழிய, அது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பணம் சார்ந்த மோட்டிவாகவும் இருக்குது. அதாவது இன்னைக்கு நான் வந்து 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன், என் குழந்தை வந்து ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கணும், அவன் லைஃப்ல கார் வாங்கணும், பெரிய ஒரு வீடு வாங்கணும், அந்த மாதிரியான ஒரு கனவுகளுக்காகவே இந்த கல்வியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் போயிட்டு இருக்க மாதிரி இருந்தது. இதுல நான் கொஞ்சம் வித்தியாசமா என் குழந்தைங்களை வந்து நீ படிக்கிறத உணர்ந்து படி, அடுத்தது அந்த படிப்பு உனக்கு எந்த விதத்துல உபயோகப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படிங்க அப்படின்னு தான் நான் என்னோட 2 குழந்தைங்களையும் வளர்த்தேன். அவங்க 2 பேரும் வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது நிறைய பெற்றோர்கள் என்னை பார்த்து கேட்பாங்க, ரொம்ப வித்தியாசமாக கேட்பாங்க, ஏங்க நாங்கள்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கோம் எக்ஸாம் டைத்தில், நீங்கள் வந்து ரொம்ப கூலாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு நான் அவங்கக்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், குழந்தைங்கள நம்புங்க, அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய விடுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் நான். அப்போது பீயிங் எ பிஸ்னஸ் பர்சன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சன், எனக்கு வந்து ஒரு மனசில் ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. இது ஏன் இதில் நம்மளால் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர முடியாதா, என்னுடைய சமூகத்துக்கு என்னால் ஏதாவது ஒரு நல்லது பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு தாக்கத்தினோட விளைவு, ஒரு சின்ன குக்கிராமத்துலேருந்து வந்தேன்னா இன்னைக்கு சென்னை போன்ற ஒரு பெரிய மாநகரத்தில் ஒரு சிறிய ஒரு ஆனால் அழகான ஒரு பள்ளிக்கூடத்தை அமைக்கிறதுக்கு இறைவனுடைய ஒரு அனுகிரகத்தோட ஒரு வாய்ப்பு கிடைச்சதை பெரிய வாய்ப்பாக நினச்சி சந்தோஷப்படுறேன். ஓகே மேம், ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ட்ரெண்டே மாறி போயிடுச்சு மேம், சரிங்களா? இப்போ எல்லாமே நிறைய நியூ திங்ஸ் எக்ஸ்போஸ், வாட்ஸ்அப் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் குழந்தையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, 5th ஸ்டாண்டர்ட் குழந்தையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அண்ட் தேர் யூனோ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ். சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கில் அழகாக வரைப்பாங்க, சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா நல்லா பாடுவாங்க. இப்போ சூப்பர் சிங்கரில் இட்ஸ் அது ஒரு இது மாதிரி ட்ரெண்ட் செட்டர் மாதிரி ஆயிடுச்சு. ஐ திங்க் டெம்பிள் ஸ்கூலில் வந்து தே இன்பைப் தோஸ் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் அட் அ வெரி வெரி யங் ஏஜ். ஆனால் ஐ பர்சனலி ஃபீல் இந்த ஸ்கூல் வந்து ஹோல்சம், அதாவது படிப்பில் மட்டும் மார்க் எடுக்காமல் அதர் ஆக்டிவிட்டீஸ், கிரியேட்டிவிட்டி அண்ட் அதர் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், வேற என்ன விஷயங்கள் டெம்பிள் ஸ்கூல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த ஹோல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அ சைல்ட். உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்ன மேம்? அண்ட் இந்த மாதிரி உங்கள் கான்ட்ரிபியூஷன் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் அ சைல்ட் ஹோல்சம், அதை பற்றி எங்கள் மக்கள் குரல் டிவி சொல்ல முடியல? நிச்சயமா. அதாவது ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வந்து படிப்பு அப்படிங்கிறத தாண்டி அந்த குழந்தைக்கு என்ன இயல்பாக வருது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய கடமை வந்து மார்க் அப்படிங்கிறத தாண்டி
இந்த குழந்தையினுடைய டேலண்ட்டை எப்படி கொண்டு போகிறது, அதுக்கு என்ன பேஸ் தேவை அப்படின்னு பார்க்குறதும் வந்து அந்த இன்ஸ்டியூஷனோட கடமையாக தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, இப்போ அந்த குழந்தையால வந்து தமிழை நல்ல சரளமாக பேச முடியுது, இல்லை ஒரு நல்ல ஆர்ட் அண்ட் ட்ராயிங்கில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இல்லை மியூசிக் வருது அப்படின்னாக்கா, நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு 25 கிளப் வச்சுருக்கோம். அதாவது கம்யூனிகேஷனுக்கு அப்படின்னு ஆரம்பித்து உங்களுடைய கலை, கலாச்சாரம், அறிவியல், பண்பாடு, இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு 25 கிளப்ஸ் வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, மெயின் வந்து இப்போது இருக்கிற ஒரு சினேரியோவில் குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ அதுக்கு வந்து நாங்கள் காலையில் ஸ்கூல் ப்ரேயர் முடிஞ்ச உடனே முதிரைகள் வந்து சொல்லி கொடுக்குறோம். அதாவது அவங்களுக்கு நார்மலாக வர்ற இந்த காஃபு, கோல்டு, ஃபீவர் இதெல்லாம் இல்லாமல், ப்ளஸ் வந்து அவங்களோட மெமரி, எஸ்பெஷலி ஒரு சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது குழந்தைங்க ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. அதுவும் இப்போ இருக்கிற குழந்தைங்க இந்த தமிழை படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, தமிழ் வந்து ஒரு மொழி இல்லை, அது ஒரு மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறோம், தினசரி அந்த குழந்தை வந்து ஃப்ரெஞ்சு செகண்ட் லாங்குவேஜ் இல்லை ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜாக இருந்தாலும் கூட, எல்லா குழந்தைங்களையுமே ஆலிருந்து அவ் வரைக்கும், அதாவது அந்த உயிரெழுத்துக்கள் 12 வந்து அது ஒரு விதமான ஒரு எக்ஸசைஸாகவே வந்து தினசரி நாங்கள் வந்து சொல்லி கொடுக்குறோம். இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மொழியை அந்த குழந்தை வந்து தடையில்லாமல் பேச எழுத வந்து பழகிக்கிறாங்க. ஒன்று இன்னொன்று வந்து, இப்போ இந்த குழந்தைங்க உள்ளே வராங்க, வரும்போது சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ நாங்கள் வந்து ஒரு 25 கிளப்ஸ் வச்சுருக்கோம். இந்த கிளப்பில் வந்து இவங்களே வாலண்டியராக போய், எனக்கு வந்து இந்த மியூசிக் தெரியும், அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஸ்டடீஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து இந்த மியூசிக்கை கற்றுக்கிறேன், இல்லை எனக்கு வந்து ஆர்ட் நல்லா பண்ண தெரியும், ஆர்ட் வந்து நாங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு ஆர்ட் புக்கை வச்சு அதில் வந்து இப்படி ட்ரா பண்ண, இப்படி கலர் பண்ண, அப்படி கிடையாது. இந்த ஆர்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சுது, இது நம்பர்ஸோட எப்படி ரிலேட்டட், லெட்டர்ஸோட எப்படி ரிலேட்டட் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து, ஒரு வரைபடத்தை எப்படி வரையணும் அப்படிங்கிறதுலேருந்து நாங்கள் ஆரம்பித்து அதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்போது அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஏற்கனவே அந்த குழந்தைக்கு வந்து இந்த ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த பேசிக்கை கற்றுக்கிட்டு இந்த ஆர்ட்டை பண்ண போகும்போது அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தாலும் இது எப்படி நம்ம வரையணும் அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் நாலேஜை வந்து நாங்கள் குழந்தைங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணிடுறோம். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, இன்னும் நிறைய வரைய ஆரம்பிப்பாங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்களுக்குன்னு ஒரு சின்ன பேனல் கொடுத்துருக்கோம். இப்போ உனக்கு வந்து பாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டா, நம்ம ஸ்கூலில் வந்து மாதத்தில் ஒரு 2-3 ஈவெண்ட்ஸ் ரெகுலராக நடக்கும், அப்போ அந்த குழந்தைய வந்து எப்போ வேணாலும் நீ வந்து ஒரு பாட்டு பாடணும் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுவோம். இப்போ ஆர்ட் நல்லா வருதா, இப்போ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து 2-3 பேனர்ஸ் வேணும், இப்போ அந்த குழந்தைய கூப்பிட்டு இந்த பேனரை நீ எப்படி டிசைன் பண்ணுவ அப்படின்னு அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் அந்த குழந்தைக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். சரி, இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய எனக்குள்ளே இருக்கிற இன்பில்ட் நாலேஜை நான் எப்படி கொண்டு வரணும், நான் என்னவா ஆக போகிறேன் அப்படிங்கிறத வந்து இப்போ அப்பா அம்மா சொல்லி இன்சிஸ்ட் பண்ணி அந்த குழந்தை செய்கிறதுக்கும், இப்போ இந்த குழந்தைங்களா அவங்களுக்குள்ளே இருக்கிற நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ அதுக்கான பேஸை தான் நம்ம ஸ்கூலில் கொடுக்குறோம். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மெடிசனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் அப்பா அம்மா வந்து மெடிசன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, மெடிசன் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த பேரண்ட்டை கூப்பிட்டு, உங்கள் குழந்தையினுடைய நாலேஜ் இந்த ஆங்கிளில் இருக்குது, அப்போ அதனுடைய அவுட்புட் இப்படி தான் வரணும் அப்படின்னா நீங்கள் ஏன் அதை அலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் பேரண்ட்ஸ்க்கு. அந்த குழந்தைக்கு வந்து சரி உனக்கு இந்த துறை பிடிச்சிருக்கு, இதை வந்து நீ எப்படி டெவலப் பண்ணணும், இதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணினா நீ வந்து இந்த ஃபீல்டில் வந்து டெவலப் ஆகலாம் அப்படிங்கிற லெவலில் அந்த குழந்தைக்கு நம்ம வந்து தெரியாத விஷயங்கள் நிறைய வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு நம்ம வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அப்போ அந்த குழந்தையுடைய ஆரோக்கியம், குழந்தையினுடைய மனசு, குழந்தையினுடைய அறிவு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த ஞானத்தை வெளியில் கொண்டு வர்றது மாத்திரம்தான் இந்த டெம்பிளோட வேலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம பிடிச்ச ஒரு வேலையை செய்கிறதுக்கும் இல்லை பிடிச்ச ஒரு ஃபீல்டை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கும் வந்து நிச்சயமாக அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அப்போ எப்போ அந்த குழந்தைக்கு வந்து இதுதான் என்னுடைய ஃபீல்ட், நான் இதில் பண்ண போகிறேன், இல்லை பெரிய ஆளாக வரப்போகிறேன், இல்லை படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துருச்சோ, அதுவே வந்து அவங்களுக்கு அதுக்கான முதல் படி, அந்த வெற்றியை வந்து அவங்க எட்டுறதுக்கான முதல் படி.
அதனால அந்த குழந்தைக்கு தேவையான அந்த பர்டிகுலர் துறையில என்னென்ன வேணுமோ அத்தனை இன்புட்ஸையும் வந்து கொடுக்கறது தான் எங்களுடைய முதல் வேலையா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கு மேம். உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அது ஒரு பிள்ளையோட டெவலப்மெண்ட்டுக்கு அது எவ்வளோ தூரம் ஒரு துணையாக இருக்கு நின்றுட்டுருக்கு ஓகேங்களா. அண்ட் ஹவு டு யூ என்கரேஜ் பீப்புள், ஹவு டு யூ என்கரேஜ் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் எவ்ரி ஸ்கூல் ஹேஸ் இஸ் விஷன், மிஷன், மோட்டோ எல்லாமே இருக்கும். வாட் இஸ் யுவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், வாட் இஸ் யுவர் மிஷன் அண்ட் விஷன், வாட் இஸ் யுவர் பேஷன் மேம்? யூ குட் ஹவ் ஸ்டார்டட் அ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மேம். அதை பற்றி எங்கள் மக்கள் குரல் டிவி சொல்ல முடியுமா? நிச்சயமா. அதாவது நீங்கள் ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு என்னோட தாட். அதில் நான் கொஞ்சம் டிஃபர் ஆகிறேன். ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் கோவிலுக்கு போகணும், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு கோவிலுக்கு போகணுங்கிறது இல்லை. கோவிலுக்கு போகிறனுடைய பர்பஸ் வந்து நம்ம நம்மளுடைய பிறவியினுடைய நிலையை அடையணும்னா ஞானம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்னுடைய கஷ்டங்களை போய் சொல்கிற இடமா நான் கோவிலை பார்க்கல. ஒன்று. இன்னொன்று வந்து த டெம்பிள் ஸ்கூல் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிற எங்களுடைய ஒரு பள்ளிக்கூடம் வந்து ஒரு கனவு கூடமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதை வந்து கமர்ஷியலாக பண்ணணும், இல்லை வந்து இதன் மூலமாக நம்ம இன்னொரு செயின் ஆஃப் ஸ்கூல்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இல்லை எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் வந்து தமிழ், இந்த மொழி வந்து ஒரு மந்திரம் மொழி, இதை வந்து தமிழ்நாட்டில் நம்ம வாழறோம். சரளமாக பேச எழுத பழகணும் குழந்தைங்க, ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு, ஐஐடி போகணும், ஐஏஎம் போகணும், ஜிப்மேட் போகணும், என் குழந்தை வந்து இவ்வளோ ஸ்காலர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காம்படிஷனில் நம்ம ஓடிட்டுருக்கோம். இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் ஒரு மெக்கானிக்கல் லைஃப். இப்போ இதில் நம்ம ஓடிட்டுருக்க இந்த ரேஸில் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். அப்போ அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது, இல்லை ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கும்? அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படிங்கிறதும், நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு நமக்கு நாம் டிட்டர்மைன் பண்ணிக்கிற ஒரு குவாலிட்டி நமக்குள்ள பில்ட் ஆனால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். அப்போ இந்த குழந்தைங்க மேலே நீங்கள் வந்து ஐஐடி போகணும், ஸ்கூல் படிப்பை முடிக்கணும், இதுக்கு கோச்சிங் போ, அதுக்கு கோச்சிங் போ, இதைப்படி அதைப்படின்னு நம்ம திணிக்கிறத விட, அந்த குழந்தை நான் ஐஐடிக்கு போகணும், அப்துல் கலாம் கண்ட கனவை நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஓடும்போது அப்போ அந்த குழந்தைக்கு எதுவுமே கஷ்டமாக இருக்காது. அப்போ அந்த குழந்தையினுடைய இன்பில்ட் குவாலிட்டியை டியூனப் பண்ணி அவங்க வருங்காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை எதிர்கொள்கிற விதமான ஒரு எண்ணங்களை வந்து அவங்களுக்குள்ள விதைக்கிறது தான் இப்போ நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது, ஒன்று. இன்னொன்று, நீங்கள் கேட்டீங்க ஸ்ட்ரெஸ் இருக்குமே, எங்கள் ஸ்கூலில் படிக்கிற எந்த குழந்தைக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இல்லை, காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், காலையில் உள்ளே வரும்போதே வந்து மணி அடிச்சுட்டு தான் உள்ளே வரணும் அவங்களே, பிறகு வந்தவுடனே 20 நிமிஷம் முதிரைகள் பண்ணுறோம், அடுத்தது ஆலிருந்து அவ வரைக்கும் ஒரு பயிற்சியை பண்ணுறோம். இதை தாண்டி திபெத்தியன் சிங்கிங் பவுல் தெரப்பி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். அதை வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ஆர்ட் கிளாஸ்க்கு முன்னாடி அந்த சாண்டிங்கை பண்ணி அந்த பவுலை வந்து நாங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கண் மூடி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அந்த பவுலை வந்து நாங்கள் ப்ளே பண்ணுறோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவங்களுடைய சிந்தனைகள் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க, வீட்டுக்கு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக போவாங்க. அப்போது ஸ்கூலில் நடக்கிற கிளாஸ், இந்த டென்ஷன், வேறு எதை எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் கூட அந்த குழந்தைங்க அன்றைக்கி அந்த ஸ்கூலுக்கு வந்ததில் எதையாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டு பாடத்தை படிச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் வீட்டுக்கு போகிறாங்க. இதை நாங்கள் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம். என்ன காரணம் அப்படின்னிங்கன்னா, என்னுடைய குழந்தைகள், அதாவது எங்களோட பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் வந்து நாளடைவில் பின்னால் வந்து நிச்சயமாக எங்கேயோ ஒரு ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு சாதாரண பள்ளியில் படித்து ஒரு எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்த நம்ம மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சாதித்தது வந்து ஒருத்தர் தான் இல்லையா, அப்போ நமக்கு நிறைய பேர் வேணுமே, அந்த ஒரு சிந்தனையோடு தான் நாங்கள் வந்து எங்களோட பள்ளிக்கூடத்தில் இருக்கிற கரிக்குலம் ஒவ்வொன்றையும் ரொம்ப டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்கோம். அதனால் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நாங்கள் கோயிலுக்கு போக வேண்டாம், எங்களுக்கு வந்து ஞானம் வேணும், எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், எங்கள் குழந்தைங்க ஒரு 25-30 வருஷம் முடிஞ்சு நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய பள்ளி அப்படின்னு சொல்கிறது மாத்திரம்தான் கிரெடிட்டாக நாங்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். இப்போ நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் ஏன் வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கலாம், ஏன் ஸ்கூல் அப்படின்னு கேட்டீங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து சாப்பிட்டுட்டு பில் கொடுத்துட்டு போயிடுவாங்க,
அவங்க அதுல இருந்து என்ன கத்துக்க போறாங்க? முடியாது. அது போக எதையுமே ஒரே நாளில் சொல்லி கொடுக்க முடியாது. ஆனால் அதுவே ஒரு கல்வி நிலையம், ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னும் போது அவங்க வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையும், அண்ட் எனக்கு பர்சனலாக என்னுடைய எனக்கும் என்னுடைய கணவருக்கும் வந்து பர்சனலாக ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பில் மேலே உள்ள ஒரு அக்கறையினாலையும், இன்னைக்கு இருக்கிற இந்த டார்கெட் அண்ட் கமர்ஷியல் வேர்ல்டில் நாங்கள் சமூகத்துக்கு எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனாலையும் தான் இந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அடுத்தது இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கேட்டிங்க. ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒவ்வொரு விதமான பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்க காலை பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடாமல் வராங்க, நிறைய குழந்தைங்க நல்ல ஸ்டஃப்டாக வருவாங்க, சில குழந்தைங்களுக்கு இயல்பாகவே ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது அவங்க வந்து பட்டன் பிடிச்சிப்பாங்க, சில குழந்தைங்களுக்கு ஒரு நாலஞ்சு தடவை சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போது வந்து ஒரு கிளாஸில் ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு எடுக்கும்போது விதவிதமான குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அப்போ அதை வந்து நம்ம வந்து ரேட்டிங் பண்ணியோ மார்க் பேஸ்டாவோ நம்ம எடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஈக்குவலைஸ்டாக அந்த குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு குழந்தை படிக்கிறான், ஒரு குழந்தை வந்து படிக்கலை, இப்போ அவளுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறு வேறு மாதிரியான நிலைகளில் இருக்கும். ஒரு அப்பா அம்மா வந்து கேட்டோன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு அப்பா அம்மா கிட்ட போய் எத்தனை ரூபா கேட்டாலும் கிடைக்காது. ஒரு அப்பா அம்மா கிட்ட போய் கம்பேர் பண்ணணும், நீ இந்த மார்க் எடு நான் இதை வாங்கி தரேன் அப்படின்வாங்க. இன்னொரு அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ஆண்டி வச்சிருக்கா இது எனக்கு இல்லைன்னு அந்த குழந்தை போய் கேட்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பியர் ப்ரெஷரில் இந்த குழந்தைங்க வந்து லைஃபை ரன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அப்போ வந்து அப்பா அம்மா என்ன வாங்கி தராங்களோ அதுதான் ஜாமெட்ரி பாக்ஸ், அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ பாட்டு கிளாஸ் போகணும், டான்ஸ் கிளாஸ் போகணும், அப்படி ஒரு வாழ்க்கை நிலை இருந்தது. என்ன கேட்டால் அப்போ இருந்ததை விட இப்போ இந்த குழந்தைங்க கஷ்டப்படுறது தான் ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து பியர் ப்ரெஷருங்கிறது வந்து சொசைட்டிலேருந்து வருது, ஃபேமிலியிலேருந்து வருது, ஸ்கூல்லேருந்து வருது, பல விதங்களாக வருது. அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு பென்சில் வாங்கணும் அப்படின்னா கூட இன்றைக்கி பசங்க ஃபிங்கர் டிப்பில் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் போட்டுட்டு இந்த பிராண்ட் இந்த பென்சில் இவ்வளோ விலை இது இங்கே கிடைக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறாங்க. அப்போது அவங்களால வந்து அவங்களுடைய எமோஷ்னல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி இல்லை அதை அவாய்ட் பண்ணி அவங்களோட கேரியரை லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்படுது, அண்ட் அவங்களோட ரியலைசேஷன் தேவைப்படுது. அப்போ அந்த ரியலைசேஷன் ஒன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னாலே இந்த எமோஷ்னல் பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதும் பண்ணிடுவாங்க, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் தன்னால் வெளியில் வரும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு பெரிய நம்பிக்கையாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பட்டுன்னு வர்ற ஒரு ஞாபகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டீரியரில் என்னென்னமோ பண்ணியிருக்காங்களே, நிறைய விஷயங்கள் இருக்கே அப்படின்னு வந்து எல்லாருமே பொதுவாக கேட்குறது உண்டு. அதில் வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு மெயின் ரீசன், ஒரு ஸ்கூல்னால் ஒரு பிளாக் பிளாக்காக ஒரு 4 மரம் ஒரு கிரவுண்ட் அப்படி தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அந்த குழந்தைக்கு சொல்லாமல் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாக், அந்த நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு ரியல் கிளாக் வச்சுருப்போம், அந்த கிளாக்கில் வந்து சைக்கிள்ஸ் வச்சுருப்போம். இப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா ரியல் கிளாக்கு 12 hours இருக்கும், 12 hours காமிக்கும். கிளாக் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு லேர்ன் எவ்ரி திங். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளாக் நிற்கவே நிற்காது, நின்ன கிளாக் கூட ஏதாவது ஒரு டயத்தில் வந்து சரியான டயத்தை காட்டும். அப்போது நாம் வந்து சரியான விஷயங்களை செய்யணும், எப்போவுமே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், எப்போவுமே நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். தட்ஸ் வை நாங்கள் வந்து வச்சுருக்கிற ஐகான் கூட பார்த்தீங்கன்னா, நாலேஜ் சைக்கிள் ஸ்டார்ட்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கோம். ஒன்று, அடுத்தது தமிழில் வந்து இந்த மாதிரி நூல்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு சந்தேகம்தான். அப்போது எங்கள் பள்ளியில் வந்து எங்கள் வெளியிலேயே வகுப்பில் வந்து தேவாரத்தில் ஆரம்பித்து திருவாசகம், நான்மணிக்கடிகை, குறுந்தொகை, ஐந்தொகை, சிவபுராணம், அது இது நிறைய வந்து அதில் டிஸ்பிளேலேயே வச்சுருக்கோம், பைபிள், குரான் எல்லாமே. அதுக்கு காரணம் என்னென்னா, அதை பார்க்க பார்க்க அந்த குழந்தைக்கு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போது என்னுடைய சமூகம், என்னுடைய மண், என்னுடைய படிப்பு, என்னுடைய பாரம்பரியம் இது தான், என்னுடைய வரலாறு இது தான் அப்படிங்கிறத சொல்லாமல் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் அந்த மாதிரி அதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம்.
இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா அதனோட கிரெடிட் ஃபுல்லாக என்னோட கணவருக்கு தான் போய் சேரும். ஒன்று இன்னொன்று என்னுடைய விஷன் என்ன அப்படின்னாக்கா, ஒரு பள்ளி அப்படிங்கிறது வந்து பாடம் படிக்கிற ஒரு சாதாரண கமர்ஷியல் பிளேஸாக இருக்கக்கூடாது. அந்த பள்ளி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டை வெளியில் கொண்டு வர ஒரு நிலையமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷன். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, எங்களுடைய மிஷன் விஷன் எவ்ரி திங் இஸ் ஆர் கல்ச்சர் வித் த ஹை டெக்னாலஜி. ஏன்னா இவங்களுக்கு இப்போ நம்ம குளோபலைசேஷன் வந்துட்டோம் இல்லையா, அதனால குளோபலைசேஷனில் வந்து எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், யுவர் லாங்குவேஜ், யுவர் ப்ரொனன்சியேஷன், ஹவ் யூ ஆர் டேக்கிங் த சப்ஜெக்ட், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு தேவைப்படுது. அதனால இதை வந்து ஓவராலாக நம்ம கொடுக்கணும். கம்யூனிகேஷனில் இருக்கணும், லாங்குவேஜில் இருக்கணும், கலை சார்ந்ததாக இருக்கணும், படிப்பு சார்ந்ததாக இருக்கணும், ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மிஷன் அண்ட் விஷன். இப்போ கார்ப்பரேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் டெர்மினாலஜி இருக்குது, ஆட்டிடியூட். ஓ, ஷீ இஸ் ஷோயிங் ஆட்டிடியூட் மேன், ரொம்ப ஆட்டிடியூடு அந்த டீம் லீடருக்கு, நான் என்ன செய்தாலும் அவங்க சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆட்டிடியூடு ஒரு ட்ரெண்டி வேர்டாக போயிடுச்சு மேம். ஸோ ஒரு சைல்டுஹுட் ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்ல. சரி, அந்த ஆட்டிடியூட் ஆஃப் அ சைல்ட், ஹவு டு கண்ட்ரோல் த மைண்ட்? ட்ராக்கிங் சிஸ்டம் காம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, உங்கள் GPRS இதெல்லாம் படித்தோன்னா நானே அசந்துட்டேன். வா, ஓ ஆசம். ஐ தியேட்டர் சிஸ்டம், புது புது டெக்னாலஜிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் அந்த தமிழ்நாட்டு கல்ச்சரையும் பேசினிங் உடலை. You know, it's not a westernized school. Although the facilities you provide, air-conditioned halls, air-conditioned rooms, everything is, you know, safe and secure. மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறீங்க. அந்த ட்ராக்கிங் சிஸ்டம்லாம் ரொம்ப சூப்பர்பாக இருந்தது மேம். ஐ டவுட் வெதர் எனி ஸ்கூல், யூனோ, இவ்வளோ மெட்டிகுலஸாக அதை ட்ராக் பண்ணி அந்த பிள்ளை பத்திரமா சேர வரைக்கும் அதை ட்ராக் பண்ணுறீங்க, அந்த கூகுள் மேப்பை வச்சு இது பண்ணுறீங்க. அதை பற்றி எங்கள் மக்கள் குரல் டிவியில் சொல்ல முடியுமா? அதாவது குழந்தைங்க வந்து உள்ளே வரும்போது விதவிதமான ஒரு ஆட்டிடியூடோடு தான் உள்ளே வருவாங்க. அது நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு வாட்ச் பண்ணுவோம். அது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒரு குழந்தை எதுக்கு எடுத்தாலும் அழுவோம், ஒரு குழந்தை எதுக்கு எடுத்தாலும் கற்றுவோம், ஒரு குழந்தை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணணுன்ற ஒரு கேரக்டராக இருப்பாங்க, ஒரு குழந்தை வந்து வாயே திறக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு விதவிதமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற குழந்தைங்களை வந்து நம்ம டெய்லி கொடுக்குற ப்ராக்டிசஸ் அண்ட் இதுதான் இப்படி தான் ஸ்கூல், இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்குற ஒரு பயிற்சியின் மூலமாக மட்டும்தான் இது ஒரு நாளில் நடக்காது. இது வந்து நம்ம ரிப்பீட்டடாக அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த டெம்பிள் இப்படி தான், இந்த டெம்பிளை நீ இப்படி எல்லாம் பண்ணணும், எஸ் யூ ஆர் ஹாப்பி வித் தி ஸ்கூல், எஸ் வாட் யூ வாண்ட், இந்த மாதிரியான ஒரு சில எக்ஸசைசஸ் நாங்கள் நிறைய கொடுக்குறோம் பசங்களோட ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து எவ்ரி சாட்டர்டே மாதத்தில் ஒரு நாள் வந்து குழந்தைங்க எல்லாரையும் உட்காத்தி வச்சு பல்லாங்குழி விளையாட வைப்போம். அதில் வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்க விளையாடுவாங்க, மீதி குழந்தைங்க எல்லாம் சுற்றி உட்காந்துப்பாங்க. அப்போ என்ன ஆகிடுது, ஒரு ஷேரிங் வந்துடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டாமினேஷன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது மாதிரி இப்போது 18 வரும், எல்லார் வீட்டிலேருந்தும் கோலமாவை கொண்டு வர சொல்லி கோரடர் ஃபுல்லாக கோலத்தை போட்டு சொல்லுவோம் எல்லா குழந்தைங்களையும். அப்போ என்ன ஆகிடும், அதில் வந்து பெஸ்ட் கோலம் எது, பெஸ்ட் ட்ரை எது அப்படின்னு பார்க்க சொல்வேன். அதாவது சுத்தமாக போடாதவங்களுக்கு வந்து ப்ரைஸ் இல்லைங்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. எங்கள் குழந்தைங்களே என்ன பண்ணிவிடுவோம், ஒரு 3 பேனல் ஜட்ஜஸ் மாதிரி வச்சு அந்த குழந்தைங்க வந்து பெஸ்ட் கோலம் எது எடு, பெஸ்ட் ட்ரை எது எடு. அப்போ இதில் வந்து சீனியர் ஜூனியர் அதெல்லாம் அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த குழந்தைங்க இங்கே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை 5வது படிக்கிற குழந்தையோட இல்லை 6வது படிக்கிற குழந்தையோட, அண்ணா நான் இதை பண்ணியிருக்கேன், அக்கா நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இதே ஆட்டிடியூடு ப்ராக்டிஸ்லேயே இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி வந்துடும். அப்போ இது ஸ்கூலில் மாத்திரம் இருக்காது, இதே ஆட்டிடியூட் வீட்லேயும் மெயின்டைன் ஆகும். எங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, என் குழந்தை வந்து முன்னாடி அப்படி இருந்தா ஆனால் இப்போ வந்து எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இல்லை வந்து நம்ம சொல்கிறது வந்து நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி கிடையாது. எல்லா குழந்தைங்களும் நீங்கள் ஒன்ஸ் யார் வந்தாலும் சரி இல்லை டீச்சர் வந்தாலும் சரி ரெண்டு கை கூப்பி வணக்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போது பெற்றோர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா என் குழந்தை ஓடி வந்து வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுவே ஒரு நல்ல மாற்றம் தானே. அப்போ இதை வந்து நம்மளால் ஒரு சில பயிற்சிகளால் நமக்கு குழந்தைங்களுக்கு பண்ண முடியுது அப்படின்னும் போது குழந்தை எந்த விதமான என்விரான்மெண்ட்லேருந்து வந்தாலும் நம்மளால் அதை வந்து ப்ராப்பர் ப்ராக்டிஸ் மூலியமாக மாற்ற முடியும். சரி, இப்போ ஒரு குழந்தை வந்து சுத்தமாக படிப்பே வரல, ஒரு ஸ்கூலில் டிசி கொடுத்துட்டாங்க, நீங்கள் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க.
நான் வந்து பார்க்கறது முதல்ல பேரண்ட்ஸோட பேக்ரவுண்ட் பார்ப்பேன். மெயினாக அவங்க வந்து அவங்க குழந்தைக்காக நிஜமாகவே ஸ்பெண்ட் பண்ணுறதா, ஸ்பெண்டிங்னா மணி கிடையாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆட்டிடியூட் இருக்கா. ஏன்னா ஆட்டிடியூட் வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலியிலேருந்து தான் நமக்கு வருது. இப்போ அந்த அம்மா வந்து நான் என் குழந்தைக்காக நான் ஐஃபோன் கேட்டால் வாங்கி கொடுத்தேன், ஐபேட் கேட்டால் வாங்கி கொடுத்தேன், அப்படி இல்லை. என் குழந்தைய நிஜமாகவே நான் முன்னுக்கு கொண்டு வரணும், அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த குழந்தையையும் நாங்கள் ஸ்கூலில் அட்மிட் பண்ணிக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலால் மாத்திரம் ஒரு குழந்தைய டெவலப் பண்ண முடியாது, அதில் பேரண்ட்ஸோட சப்போர்ட், சொசைட்டியோட சப்போர்ட் எல்லாமே தேவைப்படுது. இப்போது சம்மர் லீவ் விட்டுருந்தோம், லீவ் விட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுத்த ஹோம்ஒர்க் என்னன்னு கேட்டால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்ன கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு 40 பக்கம் நோட்டு வாங்க, அதில் 40 பக்கத்தில் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கோலம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா. ஒன்று, குவாடினேஷன் பிட்வீன் த ஹேண்ட் அண்ட் ஐ வரும். ரெண்டு, இந்த கோலம் எதனால் போடுறோம், எதுக்கு போடணும், இந்த கையை எப்படி வளைக்கணும், எப்படி நெருக்கணும் அப்படின்னு வரும்போது அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக ஆர்ட்டை வந்து கற்றுக்கும். ஒன்று. அடுத்தது, ஒரு 3 முழம் பேப்பரில் பூ கட்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது எதுக்கு அப்படின்னாக்கா, நார்மலாக அந்த காலத்தில் சொல்கிறது உண்டு, என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நீ படித்தா படி படி கேட்டி போ, ஒரு பூ கட்டியாவது பழச்சிக்க போ அப்படின்னு சொல்லி கிராமப்புறங்களில் சொல்கிற ஒரு பழக்கம் உண்டு. இதை வந்து அந்த பேப்பரை வந்து கட் பண்ணணும், மடிக்கணும், நூல் வைக்கணும், இப்படி போட்டு இப்படி எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப பேஷன்ஸ் தேவை. இது இன்டைரக்டாக நீ வீட்டில் அம்மா கிட்ட சண்டை போடாத, இல்லை அப்பா கிட்ட சண்டை போடாத, அண்ணா அண்ணையோட சண்டை போடாதுன்னு சொன்னால் குழந்தை கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், குழந்தைக்கு வந்து இதை கற்றுக் கொடுத்ததுன்னா கொஞ்சம் பேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி அதே மாதிரி ஸ்கூல் ஃபஸ்ட்டு திறக்கிற அன்னைக்கு என்ன சொன்னோம், நிறைய ஒரு மண் எடுத்து அதில் வந்து நவதானியங்களை ஊற வச்சு அந்த செடியை வந்து வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது எதுக்காக, சரி கட்டாயமாக லீவ் விட்டாச்சு, என்ன பண்ணுவாங்க, ஒன்று கேட்ஜெட் இல்லை டிவி, இது ரெண்டு தான் இருக்கும். அப்போ இதை நம்ம விட்டு மேடம் சொல்லியிருக்காங்க, நான் என்ன பண்ணணும், அந்த தானியத்தை ஊற வைக்கணும். ஆ ரைட், ஊற வச்சுட்டேன், அது எப்படி வந்திருக்குது, எப்படி வளர்ந்துருக்குது. அப்போ ஒரு கியூரியாசிட்டியாக அந்த குழந்தைகிட்ட நம்ம கொண்டு வரோம். ஒன்று, இன்னும் ஒன்று, இந்த மண்ணுக்கும் தானியத்துக்கும் இந்த குழந்தைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இது மாதிரியான ஒரு வித பயிற்சிகள், ஒரு வித ஹோம்ஒர்க்ஸு இதெல்லாம் கொடுத்து தான் அந்த குழந்தையினுடைய ஆட்டிடியூடை நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராம் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எல்லாரும் சொல்லுவாங்க, குழந்தைய வந்து வளர்க்குறோன்னு, வெரி சாரி, மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி சில்ட்ரன்ஸ் ஆர் லைக் ரைட் சிமெண்ட். அவங்களுக்கு நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி குழந்தைங்களுடைய வளர்ப்புங்கிறது வந்து ஒரு சிலையை செதுக்கிறதுக்கு சமானம். நான் என்னோட டீச்சர்ஸ்க்கு நார்மலாகவே எல்லா மீட்டிங்ஸ்லேயும் சொல்கிறது உண்டு, நீ வந்து டீச்சிங் அப்படிங்கிற ப்ரொஃபஷன் வேலையாக நினச்சி வராத, ஜாபாக நினச்சி வராதிங்க, நீங்கள் வந்து ஒரு ரா ஸ்டோன் உங்ககிட்ட கொடுத்துருக்கோம், அதை வந்து செதுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, அதுக்கு எது எது தேவையோ அது எல்லாத்தையும் பேரண்ட்ஸோட பேசுங்க, மேனேஜ்மெண்ட்டோட பேசுங்க, குழந்தையோட பேசுங்க, நீங்கள் வந்து குழந்தைய குழந்தையாக நினைங்க. நீங்கள் சில நேரங்களில் குழந்தையாக மாறுங்க, எப்போ கண்டிப்பு தேவையோ அப்போ ஆசிரியராக மாறுங்க. இதை தான் நான் வந்து என்னோடய ஆசிரியர்களுக்கும் சொல்கிறது பழக்கம். இதை தாண்டி இந்த குழந்தைங்க வந்து இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றது இருந்தால் கூட எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் காலகட்டத்தில். இப்போ இன்னைக்கு வந்து டாக்டர்னு சொல்கிற குழந்தை ஒரு 6 மாதம் கழிச்சு கழிச்சிங்கன்னா வேறு எதையும் ஒன்று பார்த்துருப்பாங்க, அதனோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த குழந்தைகிட்ட இருக்கும். அப்போ அந்த குழந்தை நான் இன்ஜினியராக போகிறேன், இல்லை நான் வந்து சுந்தர் பிச்சை மாதிரி ஆறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது இதை வந்து அவங்களுக்கு ஸ்டடி அண்ட் கான்சன்ட்ரேட்டடாக அவங்கள அந்த ஒரு குரோத்தை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு எது தேவை, எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சரை நம்ம ரூட் போட்டு கொடுக்கணும். அப்போது இதுக்கு நிறைய நம்ம ஹோம்ஒர்க் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டேன், பசங்க டீச்சர்ஸை வச்சாச்சு, டிஜிட்டல் போர்டு வச்சாச்சு, டீச்சர்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. இன்னொரு பழக்கம் வச்சுருக்கோம், என்னென்னா நம்ம ஸ்கூலில் வந்து வாஷ்ரூம்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவோம். அதை வந்து அந்த யார் க்ளீன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நாங்கள் அவங்கள கூப்பிட்டு குழந்தைங்கள நிற்க வச்சு, எங்களோட வாஷ்ரூமை வந்து நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிட்டதுனால உங்களுக்கு நாங்கள் தேங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்களை அந்த ஹவுஸ் கீப்பர்ஸ்க்கு சொல்ல சொல்லுவோம். அடுத்தது வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குழந்தைங்களை வந்து ஒரு பஜனை சொல்ல சொல்லிட்டு ஒரு மஞ்சள் அரிசி வந்து எல்லா கிளாஸ்க்கும் போயிடும். அந்த மஞ்சள் அரிசியை வச்சு இந்த குழந்தை உண்மையாகவே நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி இந்த டீச்சரை அந்த குழந்தைய வந்து பிளஸ் பண்ண சொல்லுவோம். இப்போ இதனால் என்ன ஆகுது,
அந்த டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஹாய் ஹலோ அப்படின்ற ரிலேஷன்ஷிப் வராது. ஒரு டீச்சர்னா ஒரு மரியாதைக்குரியவங்க, நாம டீச்சர் சொல்றத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி எதிர், அதாவது அந்த குழந்தைகிட்ட அதை டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா எங்களால என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் பண்ண முடியுதோ அதுக்காக வந்து நாங்க நிறைய ஹோம்ஒர்க் பண்றோம் அண்ட் அது சந்தோஷமா பண்றோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இது எப்படி பெற்றோர்கள் எடுத்துக்கிறாங்க, பெற்றோர்கிட்ட இருந்து எப்படிப்பட்ட ஒரு எங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்குது அப்படின்னா, கடவுள் அனுகிரகம்னு கூட நான் சொல்லுவேன். எங்களுக்கு கிடைச்ச பெற்றோர்கள் எல்லாருமே வந்து என் குழந்தை டெம்பிளில் படிக்கணும், என் குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதை நாங்கள் எல்லாருமே நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பெற்றோர்கள் இது வரைக்கும் நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் எங்களால் இத்தனை ப்ரோக்ராம் செய்ய முடிஞ்சுது. இதில் நான் ரொம்ப ஹைலைட்டடாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் சொல்லுவேன். அதாவது நம்ம பள்ளியில் வந்து இந்த விவசாயம் சம்பந்தமான ஒரு கல்வி முறையை வந்து கரிக்குலமாகவே நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து பேசிக்காக விவசாயம் பண்ணுறது அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு உடனே இது மண்ணு இது கொத்து இது பண்ணுன்னா பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணோம், ஒரு காட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். இன்ஃபேக்ட் அதில் வந்து 5 வயசு குழந்தையிலேருந்து 6 வயசு குழந்தை வரைக்கும் கூட வந்தாங்க. ஒரு காட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே வந்து ஒரு மண்ணுடைய தன்மை என்ன, ஒரு தண்ணியோட தன்மை என்ன, ஒரு மரம் எதுக்கு தேவை, எப்படிப்பட்ட காற்று, இன்ஃபேக்ட் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது 2 நைட் வந்து நோ டிவி நோ ஃபோன் நோ கேட்ஜெட் நோ ஏசி நத்திங். ஆனால் குழந்தைங்க எங்ககிட்ட எதுவுமே கேட்கல இது வேணும்னு ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணாங்க. அப்போ இது சாத்தியம் அப்படின்னா எல்லாமே சாத்தியம் தானே. அப்போ அந்த ஒரு இயற்கையோட இந்த வாழ்க்கை எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேங்கிற ஒரு ரியலைசேஷன், இதை தாண்டி ஒரு பெற்றோர்களுடைய ஒரு ஆதரவு, இதுக்காகவே நாங்கள் ஒரு பெரிய ஒரு குழு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னும் போது வருங்காலத்தில் ஒரு அப்துல் கலாம் இல்லை நிறைய அப்துல் கலாம்களை உருவாக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்கள் மக்கள் குரல் டிவி வியூவர்ஸ்க்காக இவ்வளோ நேரம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹெக்டிக் ஸ்கெடியூல், ஏற்கனவே சொன்னேன் ஹெக்டிக் ஸ்கெடியூல், அதில் கொஞ்சம் டைம் அலாட் பண்ணி எங்களுக்காக மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தை நீங்கள் திருத்த பார்க்குறீங்க மேம். இந்த சமுதாயம் மாறினா எல்லாமே மாறுச்சு மேம், நம்ம நாடு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும் மேம். இப்போ இருக்கு ஆஸ் இட் இஸ் வி ஆர் டெவலப் பட் ஸ்டில் இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல் இன் ஆர் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஐ திங்க் டெம்பிள் ஸ்கூல் இஸ் அ பிளேஸ் வேர் ஒன் பர்சன் ஷுட் ரியலி வாக் இன் டூங்க, சரிங்களா? அங்கே போனீங்கன்னா வந்து கடவுளோட பக்தர்களை தான் பார்க்க முடியும். தே ஆர் நாட் ஜஸ்ட் டீச்சர்ஸ் ஆர் மென்டர்ஸ். யூனோ படிக்கலைன்னா அடிச்சிருவேன், எனக்கு ஞாபகம் இருக்குங்க சின்ன வயசுலலாம், சரிங்களா? படிக்கலைன்னா முட்டிக்கால் போட வைப்பாங்க, ஓகேங்களா? அந்த மெமாரிட்டர் ஆஃப்டர் ஆல் ஒரு மெமாரிட்டர், அன்றைக்கி முடிப்பேன் நான் படிக்கவே கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி சில டீச்சர்ஸ் வந்து ஒரு படிப்பு மேலே அவர்ஷன் கொண்டு வராங்க. ஆனால் இவங்க யோ திஸ் ஸ்கூல் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் அவுட் ஆஃப் த ப்ளூ. ஸோ எனிபடி கேன் ஃபீல் ஃப்ரீ டு வாக் இன் டு டெம்பிள் ஸ்கூல். தேர் அட்ரஸ் அண்ட் த ஃபோன் நம்பர்ஸ் இஸ் ஃப்ளாஷிங் ஆன் த ஸ்க்ரீன். இட்ஸ் ட்ரூலி அ செகண்ட் பிளஸட் ஹோமுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் த பாடம் ஆஃப் மை ஹார்ட் ஃபார் கம்மிங் இன் டு ஆர் மக்கள் குரல் டிவி அண்ட் யூனோ என்ஹான்சிங் தஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என்னுடைய ஒரு அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக மக்கள் குரலில் டீமுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்டர்வியூவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்காக உங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கெல்லாம் பேஸாக இருந்த என்னோடய குடும்பத்துக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற என்னோடய ஸ்கூல் டீம், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஒன்றே ஒன்று தான் ஃபைனலாக நான் சொல்ல பிரியப்படுறது, உங்கள் குழந்தைங்களை குழந்தைங்களாக வளர அனுமதிங்க. நன்றி.